காசாவிற்கு எதிரான இரண்டாம் கட்ட போர் ஆரம்பம். இஸ்ரேல் பிரதமர். இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையேயான போர் 23வது நாளாக தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இதனால் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. போரில் இரு தரப்பிலும் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 10,000 நெருங்கியுள்ளது. போரில் பொதுமக்கள், குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுவதனால் போரை உடனடியாக நிறுத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக நாடுகள் பலவும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை இஸ்ரேல் தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான இரண்டாம் கட்ட போர் ஆரம்பமாகியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் எதிரிகளை தோற்கடிப்பதும் நமது இருப்புக்கு உத்தரவாதம் அளிப்பதும் எங்களுக்கு ஒரு முக்கிய குறிக்கோள் என தெரிவித்துள்ளார். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.